பிரைஸ் பீ டு காட். கிறிஸ்தவர்கள் பிரியமான அருமையான பிள்ளைகளே, உங்களை இந்த டிவிடியின் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். பரீட்சையெல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்க, ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டா கட்டாயம் பாஸ் பண்ணுவீங்க, அப்படிதானே? இந்த கோடை விடுமுறையை நீங்கள் எப்படி கழிக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறீங்க? உங்களுக்கு எப்போ ஒன்று தெரியும், ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே கடந்த 9 ஆண்டுகளாக சிறுவர் வேதாகம விழா சிபிஎஃப் என்று நம்முடைய ஒளிய ஸ்தாபனத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு என்று ஒரு சிறுவர் பணி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகளாக நீங்களும் வந்து சந்தோஷமாக கலந்து கொண்டு ஆண்டவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த புதிய வருஷத்தை, இந்த 2016 ஆண்டில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தலைப்பு என்ன தெரியுமா? காத்துக்கொள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நமக்கு இந்த விழாவகத்தை நமக்கு ஆரம்பித்து கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தலைப்பாக இந்த வருஷத்தை கொடுக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நமக்கு கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது, எனக்கு அருமையான குழந்தைகளே, நான் சின்ன பையனாக இருந்தப்ப பொய், திருடு இது ரெண்டு தான் இந்த உலகத்தில் பெரிய பாவமாக கருதப்பட்ட காரியங்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் விஞ்ஞானம், இன்னொரு பக்கம் பயங்கரமான பாவங்கள். இந்த விஞ்ஞான உலகத்தின் மூலமாக வெளியே வந்திருக்கிற செல், இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இப்படி என்ன ஒரு நிறைய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொண்டு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட கையில் செல்ல வச்சுட்டு இன்றைக்கி உட்காந்து கொண்டிருக்கிறாங்க, நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிவி நியூஸை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பள்ளிக்கூட பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சி தரையில் விழுந்து கொண்டு இன்றைக்கி கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த பயங்கரமான சூழ்நிலையில் உங்களை காத்துக்கொள்ள உங்கள் பெற்றோரால் கூட முடியாது. ஏனென்றால் எவ்வளோ தூரம் அவங்களால் உங்கள் பின்னால் வர முடியும்? எனவே ஆண்டவர் சொல்கிறார், அவர் மூலமாக தான் உங்களை காத்துக்கொள்ள முடியும் என்கிற அந்த எண்ணத்தின் கீழாக ஆண்டவர் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று 7 நாள் தலைப்பில் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த அருமையான ஊழியத்தை நமக்கு கொடுக்கிறார். அதாவது முதல் நாள் வேத வசனங்களை காத்துக்கொள், 2வது நாள் உன் ஜெப வாழ்வை காத்துக்கொள், 3வது கர்த்தர் உனக்கு தந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்துக்கொள், 4வது நாள் விசுவாசத்தை காத்துக்கொள், 5வது நாள் கர்த்தர் உனக்கு தந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள், 6வது நாள் உன் சாட்சியுள்ள வாழ்வை காத்துக்கொள். இப்படி ஆண்டவருடைய வருகை வருகிற வரையில் இந்த 6 காரியங்கள் மூலமாக இதை நாம் காவலாய் வைத்து நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்கிறார், உன் சின்ன இருதயத்தை எனக்கு தான்னு கேட்கிறார், அவ்வளவுதான். அப்போ அந்த இருதயம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இப்படிப்பட்ட காவலோடு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இதை உங்களுக்கு போதிக்கும்படியாக தான் இந்த 7 நாட்களிலும் இந்த சிபிஎஃப் நடைபெறுகிறது. எனவே சந்தோஷமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த 7 நாட்களும் நீங்கள் மட்டும் வராமல் உங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவர் அறியாத அநேக பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் 7 நாட்களும் நீங்கள் கொண்டு வரணும். இந்த வருஷம் நம்முடைய பாடல்களில் ஒரு புதிய அம்சத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதாவது கடந்த 2 வருஷமாக வரவேற்பு பாடலில் வந்து எப்பவும் பெண் பிள்ளைங்க தான் ஆடுவாங்க. இந்த வருஷம் ஒரே பாடல், தம்பி வா தங்கை வா அப்படின்ற ஒரு பாடலை 2 விதமான ராகங்களில் நாங்கள் அமைச்சு கொடுத்து ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தனித்தனியாக ஆடுவதற்கு ஏற்ற வண்ணமாக நாங்கள் அதை ஷூட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். எனவே நீங்கள் இந்த 7 நாட்களும் மிக சந்தோஷமாக கலந்து கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நாங்கள் அழைக்கிறோம். இப்போ நம்ம இந்த 7 நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம் கண்களை மூடி ஜெபிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த பொல்லாத உலகத்தில் அருமையான பிள்ளைகள் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள போராடுகிற காரியங்களை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். எனவே இந்த 2016 ஆண்டில் காத்துக்கொள் என்ற தலைப்பின் கீழ் இந்த 7 நாட்களும் அருமையான பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற இனிமையான பாடல்களுக்காக, பாடத்திட்டங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை போதித்து வழிநடத்த நீரங்களுக்கு இந்த வருஷத்தில் கொடுக்க போகிற ஆசிரியர்களுக்காக கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த 7 நாட்களிலும் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து உற்சாகத்தோடு எல்லா பிள்ளைகளும் வந்து இந்த விழாவில் பங்கு பெற்று தங்களை கிறிஸ்துவுக்கு நேராக காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வருகையிலே நாங்கள் எல்லோரும் காணப்பட இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.